தக்காளி விலை தொடர்ந்து உச்சமடைந்து வரும் நிலையில் தக்காளி கடைக்கு வியாபாரி ஒருவர் பவுன்சர்களை நியமித்த சம்பவம் ஊபியில் நடந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு வரை தக்காளி விலை ₹40 to ₹50 என்றே விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இருப்பினும் அதன் பிறகு தக்காளி விலை திடீரென எகிறியது. சில நாட்களில் மளமளவென அதிகரித்த தக்காளி விலை ₹100 தாண்டியது. திடீரென வரத்து குறைந்ததே தக்காளி விலை அதிகரிக்க காரணமாகும். தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுக்க தக்காளி விலை உச்சம் தொட்டது. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வினோதமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அங்கே வாரணாசி அடுத்துள்ள லங்கா என்ற பகுதியில் காய்கறி வியாபாரி ஒருவர் பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளார். தக்காளி விலை கடந்த சில நாட்களாகவே ₹100 கடந்து உச்சத்தில் விற்பனையாகி வரும் நிலையில் இந்த வியாபாரி தக்காளிக்கு பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. தக்காளி விற்பனையின் போது அங்கே வாங்க வருவோர் பேரம் பேசுகிறார்களாம். அப்போது சிலர் ஆவேசமாக எல்லை மீறியும் நடந்து கொள்கிறார்களாம். அவர்களை தடுக்கவும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்கவும் 2 பவுன்சர்களை அவர் நிறுத்தியுள்ளார். நாடு முழுக்க தக்காளி விலை உச்சமடைந்து வரும் நிலையில் இதுபோன்ற வினோதமான சம்பவங்களை ஆங்காங்கே பார்க்கவே முடிகிறது. இது தொடர்பாக அந்த வியாபாரி அஜய் ஃபௌஜி கூறுகையில், தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது அனைவருக்கும் தெரியும். எனது கடையிலும் தக்காளி வாங்க வருவோரை விலையை கேட்டவுடன் வாக்குவாதம் செய்கிறார்கள். பேரம் பேசுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். இதனால் கடையில் அடிக்கடி கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது. சிலர் திட்டமிட்டு வன்முறையை கிளப்பிவிட்டு தக்காளியை திருடி செல்லவும் முயல்கிறார்கள். இதை முடிவுக்கு கொண்டுவரவே பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளேன் என்று அவர் தெரிவித்தார். கடையில் குறிப்பாக தக்காளி இருக்கும் இடத்தில் இவர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்களாம். 1 கிலோ தக்காளியை ₹140 to ₹160 விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்த வியாபாரி ஃபௌஜி, தனது கடையில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பவுன்சர்களை நிறுத்தியுள்ளார். அதே நேரம் பவுன்சர்களுக்கு எவ்வளவு பணம் தருகிறார் என்பது குறித்த தகவலை அவர் பகிர மறுத்துவிட்டார். பவுன்சர்களை நியமித்த பிறகு என்ன மாற்றம் நடந்துள்ளது என்ற செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்போதும் தக்காளி விலை தொடர்ந்து ₹100 கடந்தே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பவுன்சர்களை நியமிக்கும் முன்பு எத்தனை பேர் வந்து வாங்கினார்களோ அதே எண்ணிக்கையில்தான் இப்போதும் வருகிறார்கள். ஆனால் இப்போது கூச்சல் குழப்பம் வெகுவாகவே குறைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இதை எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் மிக கடுமையாக சாடியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் எதிர்க்கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் தக்காளி கடையில் பாதுகாப்பிற்கு பவுன்சர்கள் இருக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் தனது டுவிட்டரில், பாஜக தக்காளிக்கு Z+ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று விமர்சித்து ட்வீட் செய்துள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாகவே தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு வரை தக்காளி விலை ₹40 to ₹50 என்றே விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இருப்பினும் அதன் பிறகு தக்காளி விலை திடீரென எகிறியது. சில நாட்களில் மளமளவென அதிகரித்த தக்காளி விலை ₹100 தாண்டியது. திடீரென வரத்து குறைந்ததே தக்காளி விலை அதிகரிக்க காரணமாகும். தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுக்க தக்காளி விலை உச்சம் தொட்டது. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வினோதமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அங்கே வாரணாசி அடுத்துள்ள லங்கா என்ற பகுதியில் காய்கறி வியாபாரி ஒருவர் பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளார். தக்காளி விலை கடந்த சில நாட்களாகவே ₹100 கடந்து உச்சத்தில் விற்பனையாகி வரும் நிலையில் இந்த வியாபாரி தக்காளிக்கு பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. தக்காளி விற்பனையின் போது அங்கே வாங்க வருவோர் பேரம் பேசுகிறார்களாம். அப்போது சிலர் ஆவேசமாக எல்லை மீறியும் நடந்து கொள்கிறார்களாம். அவர்களை தடுக்கவும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்கவும் 2 பவுன்சர்களை அவர் நிறுத்தியுள்ளார். நாடு முழுக்க தக்காளி விலை உச்சமடைந்து வரும் நிலையில் இதுபோன்ற வினோதமான சம்பவங்களை ஆங்காங்கே பார்க்கவே முடிகிறது. இது தொடர்பாக அந்த வியாபாரி அஜய் ஃபௌஜி கூறுகையில், தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது அனைவருக்கும் தெரியும். எனது கடையிலும் தக்காளி வாங்க வருவோரை விலையை கேட்டவுடன் வாக்குவாதம் செய்கிறார்கள். பேரம் பேசுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். இதனால் கடையில் அடிக்கடி கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது. சிலர் திட்டமிட்டு வன்முறையை கிளப்பிவிட்டு தக்காளியை திருடி செல்லவும் முயல்கிறார்கள். இதை முடிவுக்கு கொண்டுவரவே பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளேன் என்று அவர் தெரிவித்தார். கடையில் குறிப்பாக தக்காளி இருக்கும் இடத்தில் இவர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்களாம். 1 கிலோ தக்காளி
தக்காளியை 140 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்த வியாபாரி ஃபௌஜி, தனது கடையில் காலை 9 முதல் மாலை 5 வரை பவுன்சர்களை நிறுத்தியுள்ளார். அதே நேரம் பவுன்சர்களுக்கு எவ்வளவு பணம் தருகிறார் என்பது குறித்த தகவலை அவர் பகிர மறுத்துவிட்டார். பவுன்சர்களை நியமித்த பிறகு என்ன மாற்றம் நடந்துள்ளது என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்போதும் தக்காளி விலை தொடர்ந்து 100 ரூபாயை கடந்தே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பவுன்சர்களை நியமிக்கும் முன்பு எத்தனை பேர் வந்து வாங்கினார்களோ அதே எண்ணிக்கையில்தான் இப்போதும் வருகிறார்கள். ஆனால் இப்போது கூச்சல் குழப்பம் வெகுவாகவே குறைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இதை எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் மிக கடுமையாக சாடியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் எதிர்க்கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் தக்காளி கடையில் பாதுகாப்பிற்கு பவுன்சர்கள் இருக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் தனது ட்விட்டரில், பாஜக தக்காளிக்கு Z+ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று விமர்சித்து ட்வீட் செய்துள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாகவே தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு வரை தக்காளி விலை ரூபாய் 40-50 ரூபாய் என்றே விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இருப்பினும் அதன் பிறகு தக்காளி விலை திடீரென எகிறியது. சில நாட்களில் மளமளவென அதிகரித்த தக்காளி விலை ரூபாய் 100 தாண்டியது. திடீரென வரத்து குறைந்ததே தக்காளி விலை அதிகரிக்க காரணமாகும். தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுக்க தக்காளி விலை உச்சம் தொட்டது. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வினோதமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அங்கே வாரணாசி அடுத்துள்ள லங்கா என்ற பகுதியில் காய்கறி வியாபாரி ஒருவர் பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளார். தக்காளி விலை கடந்த சில நாட்களாகவே ரூபாய் 100 கடந்து உச்சத்தில் விற்பனையாகி வரும் நிலையில் இந்த வியாபாரி தக்காளிக்கு பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. தக்காளி விற்பனையின் போது அங்கே வாங்க வருவோர் பேரம் பேசுகிறார்களாம். அப்போது சிலர் ஆவேசமாக எல்லை மீறியும் நடந்து கொள்கிறார்களாம். அவர்களை தடுக்கவும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்கவும் 2 பவுன்சர்களை அவர் நிறுத்தியுள்ளார். நாடு முழுக்க தக்காளி விலை உச்சமடைந்து வரும் நிலையில் இதுபோன்ற வினோதமான சம்பவங்களை ஆங்காங்கே பார்க்கவே முடிகிறது. இது தொடர்பாக அந்த வியாபாரி அஜய் ஃபௌஜி கூறுகையில், தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது அனைவருக்கும் தெரியும். எனது கடையிலும் தக்காளி வாங்க வருவோரை விலையை கேட்டவுடன் வாக்குவாதம் செய்கிறார்கள். பேரம் பேசுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். இதனால் கடையில் அடிக்கடி கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது. சிலர் திட்டமிட்டு வன்முறையை கிளப்பிவிட்டு தக்காளியை திருடி செல்லவும் முயல்கிறார்கள். இதை முடிவுக்கு கொண்டுவரவே பவுன்சர்களை பணியமர்த்தியுள்ளேன் என்று அவர் தெரிவித்தார். கடையில் குறிப்பாக தக்காளி இருக்கும் இடத்தில் இவர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்களாம். 1 கிலோ தக்காளியை 140-160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்த வியாபாரி ஃபௌஜி, தனது கடையில் காலை 9 முதல் மாலை 5 வரை பவுன்சர்களை நிறுத்தியுள்ளார். அதே நேரம் பவுன்சர்களுக்கு எவ்வளவு பணம் தருகிறார் என்பது குறித்த தகவலை அவர் பகிர மறுத்துவிட்டார். பவுன்சர்களை நியமித்த பிறகு என்ன மாற்றம் நடந்துள்ளது என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்போதும் தக்காளி விலை தொடர்ந்து 100 ரூபாயை கடந்தே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பவுன்சர்களை நியமிக்கும் முன்பு எத்தனை பேர் வந்து வாங்கினார்களோ அதே எண்ணிக்கையில்தான் இப்போதும் வருகிறார்கள். ஆனால் இப்போது கூச்சல் குழப்பம் வெகுவாகவே குறைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இதை எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் மிக கடுமையாக சாடியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் எதிர்க்கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் தக்காளி கடையில் பாதுகாப்பிற்கு பவுன்சர்கள் இருக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் தனது ட்விட்டரில், பாஜக தக்காளிக்கு Z+ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று விமர்சித்து ட்வீட் செய்துள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. Taste the daily.